தாயம் இடம் கொடுத்த வந்து பிறந்து விட்டோம் இடம் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதியின்ற தங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தாள் விதியின்ற தங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தாள் மதியும் மயங்குதடாயிரு மனமும் கலங்குதட கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததட கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததட பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் கணக்கம் முடிஞ்சு மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் அவன் ஆட்சி நடக்கின்றது அவன் வாழ்வு நிலைக்கும் என்று ஆட்டுவித்தான் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா ஆசையனும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா ஆட்டுவித்தான் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா ஆசையனும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணம் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்று என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு உள்ளத்திலே என்னவெல்லாம் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தான் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா ஆசையமும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா கடலளவு கிடைத்தாலும் தயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் கடலளவு கிடைத்தாலும் தயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டுவித்தான் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா ஆசையனும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணன் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் தினம் நன்மை செய்தே துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்தே துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவித்தான் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா ஆசையமும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா ரெண்டு
எவ்வளோ சூப்பர் பாட்டு, எவ்வளோதான் இருக்கு. மனசுல கஷ்டத்தை சொல்லுவேன். சரி ஓகே. நான் சி இமேகிரேன், அதை இது இன்னும் அடிக்க வைட்டு இன்னும் அதில் இன்னும் அடிக்கணும்னா பொதுமான அளவுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்குல்ல. பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், மன கஷ்டம், மன கஷ்டம், கடவுளுடைய அருள், அதனால நீண்ட ஆயுள் எல்லாமே போகிறதா இருக்கு. ஓகே. உடல் கஷ்டம் சரின்னு தப்பு தரது, தில்மே தரது, பூத் பைசாக தரது, வேறு ஆள் பகவானுக்கு கொஞ்சம் ஆசீராக தரது, சபைங்க ஆயுள் கம்மது, ஏன்னா சரின்மே தரது, மண்மே தரது, அவர் பிறகு அவருக்கே பைசாக தரது, அபி சசா பகவானுக்கு பிரச்சனை தர வேண்டும், ஆயில் கம்மியாக நாகரல் ஃபங்க்ஷன், ஐ ஆம் டூயிங் த ஃபங்க்ஷன், நம்ம பர்த்டே செலிப்ரேஷன், ஸோ ஐ ஆம் டூயிங் திஸ் ஐ ஆம் டெலிங் அவட பர்த்டே, இஸ் ஆல்சோ ஏ இனாகுரல் செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கு செலிப்ரேட்டே இனாகுரல் போயிடும். ஓகே, சமஜ்மே இனாகுரல் சமஜ்மே. நாவ் சி இம்யூனல் கெப்பாசிட்டி, ஓகே, இன்டெக்ரேஷன், இன்டெக்ரேஷன் மீன் increase the value, that is right, increase the value when I am facing so many problems. Before marriage and I was very happy, I didn't face any problem because my parents take care of me and they had the difficulties as to the parents only, you know, they have earned and they have spent money for our education and everything, so I was innocent, I didn't know any difficulties, how they run the family for food and everything, shelter, everything I got, so there was no worry and nothing is there. After marriage and I came to know what is the problem and what is the value, what is that world and etc. etc. Okay. So before, after marriage only we came to know about it. After marriage only we came to know about what is their life. That's only they, most of them they used to tell about that, you know. That's only most of them they used to tell about that. After marriage only kalyan mudichipara appo dhaan theriyum appdin solvanga, adha unma bolum. Okay. That only after that only I was faced so many problems. 7 years I was really like a rani in the college, so that life I didn't forget in my life, thanks my parents. Okay. சரி, அப்புறம் வந்து இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸ்னால் தவிர்க்கிறது, ஸோ மெனி திங்ஸ் ஐ வந்தது இக்னோரன்ஸில் அது முக்கியமாக நான் தவிர்த்ததுமே எங்கள் சொந்தக்காரங்களை கல்யாணம் பிடிக்கிறது தவிர்த்த போதும், ரொம்ப படிச்சுட்டேன் அப்படிங்கிற தவிர்த்த, அப்புறம் கிறிஸ்டின் எங்கள் அம்மா அப்பா தவிர்த்துட்டாங்க, அதான் தப்பு, அதனால தான் ரொம்ப நஷ்டம், அந்த ரெண்டு இதையும் தவிர்த்துடக்கூடாது. அதே அத்தை பையன் ரொம்ப படிச்சுட்டேன் திம்பரில் அவங்கள வேண்டான்னு சொன்னது குறைய படிச்சுட்டேங்க. ஒன்று இன்னொன்று எங்கள் அத்தை பையன் எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டின், இந்து கிறிஸ்டின் தான், நாடார் கிறிஸ்டின், கிறிஸ்டின் இந்து மதம் ஜாதி, எங்கள் அம்மா அப்பா சித்த பாவம் தான், நான் வந்து இப்போ கஷ்டப்பட காரணம், என் பேரன் எடுத்தானே மிஸ்டேக், நான் படிக்க வச்சாங்க வச்சாங்க எல்லாம் வச்சாங்க, ஆனால் கல்யாண விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, சொந்தக்காரன் பக்கத்தில் இருந்தால் நல்ல வேலை எடுத்துருப்பாங்க, நல்லா சந்தோஷம், தவ இருந்தாங்க எத்தனை பேர், நம்ம தலை எடுத்து சிந்திச்சிருந்தேன், விதி இருந்தால் எல்லாம் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையே கஷ்டம், வாழ்க்கையே வேலையில் அவ்வளோ ஜாலி, இந்த வாழ்க்கையுமே கஷ்டம் தான், வேலையும் கஷ்டம், இது எவ்வளோ போராட்டம், போராட்டமே வாழ்க்கையாக வச்சு, வேதனையே வாழ்க்கை, போராட்டமே வாழ்க்கையே வேறையாக, என்ன பண்ண தலையெழுத்து அதை கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைக்கும், வேதனை படம்னு எழுதி கிடைக்குது, இன்டிமேட் இன்டிமேட் தான் ஃப்ரெண்டாக இருக்குது, அப்புறம் இன்வால்னிபிலிட்டி, தட் இஸ் கரெக்ட், டீச்சர் எவரிபடி வெரி இன்வால்னிபிலிட்டி, அந்த 50% கம் ஃப்ரம் பேரண்ட், 25% இருக்காங்க இருக்காங்க சார், கிராண்ட் டேட் ஐ டூஸ் டு டெல், அதாவது சைக்காலஜி படி நமக்கு 50% அம்மா படம் வந்து டேலண்ட் வரும், அப்புறம் வந்து 25% தாத்தா படிக்கும், உண்மைதான் எங்கள் அப்பா என்ன பொருள்னாலும் ஏதாவது தூரப்படுத்தினாலும் அடுத்து அழகாக பண்ணுவார், எங்கள் அப்பா அதே பிறந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கில் அப்படி பண்ணுறது கூட எங்கள் அம்மாவுக்கு நல்ல பாட்டு டான்ஸு திறமை எல்லா திறமையும் எங்கள் அம்மாவுக்கு, அந்த திறமை தான் எனக்கு வந்து பாட்டு டான்ஸு எல்லா திறமை எனக்கு கவிது, அதான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவங்க திறமை தான் எனக்கு வந்தது, நம்ம சரி பாட்டி தாத்தா கொஞ்சம் உண்டு, அவங்க அவ்வளோவா படிக்காதவங்க அதனால் அவங்களுக்கு குறையதாக இருக்கும், பாட்டி தாத்தா அப்பா பார்த்தா பாட்டி அம்மா பாட்டிலாம் ரொம்ப படிக்க, அதனால் அவங்களுக்கு திறமை குறையதான், அம்மா அப்பா படித்தவங்க படித்த அம்மா அப்பா அப்படின்னா அவங்க சலுகை கிடைக்கும், அவங்க திறமை தான் எனக்கு வந்து, ரெண்டு பேருமே படித்த எங்கள் அம்மா டீச்சரு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டரு, அவங்க எங்கள் அம்மா அப்பாவுமே 12th முடித்து டீச்சர்னு படித்தாங்க, எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டரு, கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க, வர வச்சோம்னா அவங்க படித்த ரொம்ப மூளை, எங்கள் அப்பாக்கெலாம் மேக்ஸிமம் ரொம்ப அப்பவுமே 90 அந்த மூளை தான், எங்கள் மம்மி டேடி போட்டு அச்சப்படையை கட்டு
बहुत बुद्धिमान है, मेरे डैडी को कुछ भी खराब चीज देंगे तो कुछ अच्छे बनाते हैं, ऐसा मेरा माइंड भी है। ऐसा भी मेरा मम्मी के हिसाब डांस है तो सबको बहुत प्राइस है, इसका रंग बेटी भी मिला पुराना समय पर रंग बेटी सब देखे ना, ऐसा भी बहुत प्राइस है। अरे मेरा मम्मी डैडी के जो कौशल है मेरे को आया है, थैंक यू वेरी मच मम्मी डैडी के जो कुछ ना कुछ चीज़ तो कुछ बनाते हैं इसका डैडी। मम्मी भी बहुत बुद्धिमान है, डांस सब कला का मेरा मम्मी है, मेरे को इतना खूबसूरत बनाया ना मम्मी डैडी। मेरे डैडी की आँख देखो, माय आईज वेरी प्रिटी आईज, आई लव माय आईज, दिस डैडीज आई माय डैडीज एंड माय मम्मी कलर मम्मी फेस आई डेंट वेट एवरीथिंग इज मम्मी हैड गिफ्ट टू मी, माय पेरेंट गिफ्ट टू मी, माय पेरेंट्स गेव माय माय डैडी गेव माय प्रिटी आई टू मी एंड माय डैडी गेव माय टेक्निक ऑफ यूजिंग बेस्ट ऑफ द वेस्ट एंड थिंकिंग लाइक मैथ्स नॉलेज एंड एवरीथिंग माई डैडी गिवन टू मी एंड माई प्रिटी एंड एवरीथिंग इज हैज कम फ्रॉम माई मदर 50%। सो आई थैंक ऑल द गॉड्स टू गिव इट एवरीथिंग गिव टू मी जैसा माई पेरेंट्स है ना, गॉड हैड मेड लाइक दिस, थैंक्स अ लॉट। सो थैंक्स अ लॉट यूट्यूब एंड गूगल टू शो माई टैलेंट एंड एवरीथिंग प्रिटी टू द वर्ल्ड। सो ऐ एम ऑल्सो थैंकफुल अलग अरवे एलिए उलगे கலைத்துறைக்கு அர்ப்பணிக்க, படிப்புக்கு அர்ப்பணிக்க, எஜுகேஷனுக்கு அர்ப்பணிக்க எனக்கு யூடியூபர் வந்து ரொம்ப சான்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். மேரா குப்சோலுக்கு மேரா புத்தி ஹே மை சப்போ யூடியூப்க்கு அதிகானுக்கு யூடியூப் துனியாக்க இங்கிலீஷ்மே துனியாக்க ஹிந்திமே இந்திய நாட்டுக்கு இந்திய தேஷ்க தமிழ் தமிழ் எனக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரே தேனிகிலே பகவான் மேரக்கு பனாயே ஹே யூடியூப் கூகுள் மேரக்கு இத்தனை அச்சா மோக்கா தே உனக்கு மேரக தில் சே தன்னி தன்யவாத் கத்தேன் சுக்ரியா அதை கத்தேன் தேங்க் யூ வெரி மச். ஓகே ஸோ நாகரால் தென் இரெஸ்பெக்ட்ஃபுல் இம்மைக்ரேஷன் ஐடம் பொட்டன்ஷியாலிட்டி ஐ வேர் ஏ மோர் டேலண்ட் பிகாஸ் விதவுட் நோயிங் த ஆல் லாங்குவேஜ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க்கிங் அப்படின் நோ ஹிந்தி ஆல்சோ டீன் நோ மராட்டி ஆல்சோ டீன் நோ ஈவன் இங்கிலீஷ் நோ அப்படின் ஹவ் அ டாக் லைக் திஸ் அடி ஐ டீன் நோ ஹவ் டு டாக் ஈவன் த பாம்பே ஹேட் சேஞ்ச் மை லைஃப் ஈவன் ஐ ஹவ் ஸ்டடி ஃப்ரம் ஆல் தமிழ் ஐ நோ ஒன்லி தமிழ் ரீட் அண்ட் ரைட் இப்போ இங்கிலீஷ் ஆல்சோ ரீட் அண்ட் ரைட் இன் நோ ஈவன் ஐ டென்ட் ஹாவ் அ ப்ராக்டிஸ் டு ஸ்பீச் இன் இங்கிலீஷ் ஆல்சோ பை ஆஃப்டர் கம்மிங் டு பாம்பே ஒன்லி ஐ ஹேவ் சேஞ்ச் மை லைஃப் அண்ட் ஐ டோ லேர்ன் ஆஃப் ஓரல் ஓரல் ரிட்டர்ன் ஆஃப் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி எவர் தென் மை ஹஸ்பண்ட் நோஸ் எவர் திங் இட் இன் ஹெல்ப் மீ ஆல்சோ ஈ நோஸ் ஒன்லி வல்கர் வேர்ட் அப்யூசிங் வேர்டு லைக் யர் ஃபேமிலி வேர்ட் ஒன்லி தேர் இஸ் டு டாக் இஸ் வெரி வெல் விஷிங் டாக்கிங் தேர் ஃபேமிலி வெரி ப்ரிட்டி pretty vulgar word, abusing word and he is very well wished. So I have learned from Russian, I have learned from school teachers, I have learned everything from school teachers, I have learned everything from the colleagues, I have learned everything from the visiting school, my colleagues, how they are talking English like that, even though I have knowledge, I didn't know how to talk, but they changed my life. That is very nice. That is a item potential. That is a potential. அதாவது எங்களோட வேலை பார்க்க டீச்சர்ஸ் இருக்காங்க, வேலை பார்க்க டீச்சர்ஸ், அப்புறம் எங்களோட கலீக்ஸ், ஸ்டூடெண்ட்டு, ட்ரெயினில் போயிடல, பஸ்ஸில் போயிடல, அவர்கிட்ட இருந்து தான் படித்து வீட்டில் அவர் குடும்ப வார்த்தைகள் தான் பேசுவார், அழகு வார்த்தைகளாக பேசுகிற பேசுங்கள் வருவார் வல்கர். அது என்னையே எனக்கு சொல்லிக்கிட்ட கிடையாது, எல்லாம் தெரிஞ்சிருந்தது, நானே கற்றுக்கிட்டேன் பரவாயில்ல. பஸ்ஸில் ட்ரெயினில் கூட வேலை பார்க்க கலீக்ஸ் எப்படி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி, அப்புறம் ஸ்கூல் பிள்ளையில், அப்புறம் என்னோடய வேலை பார்க்க டீச்சர்ஸ் அவங்ககிட்ட இருந்து தான் நான் படித்தேன். அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்க தான் என்ன சொல்லுவாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகே கண்மையான தான் அவங்க அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால் அவங்களுக்கு தேங்க்ஸு. அதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நான் இந்திய நாட்டு மக்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸு, இப்போ மகாராஷ்டிரா, அதே அவங்களுக்கே நான் டீச் பண்ணுதேன், அவங்க அவங்ககிட்ட இருந்து படித்து அவங்கள்ட்டே நான் டீச் பண்ணேன். They have only taught me, so I have learned from them. So I am going to teach for our Indian language, Indian people only I have learned. So I am going to give my knowledge to India in Hindi and British. That is, I used to teach in English language, British language, and it is a Jesus language. Jesus, I don't want to give it English language. So I am going to give it to the world also. So and Maharashtra, I am a Maharashtrian. That is, we have used in and Marathi, Maharashtra really, that is where Maharashtrians we used to give the knowledge of Marathi to Maharashtra. Okay, Marathi language in Thiavan, I am a Tamilian from the birth. I was
belongs to Tamil Nadu. I was born in Tamil Nadu only. So I used to, I'm a singer, dancer. I have all talent. Good in study, 60% I'm having study. I used to study everything, used to write everything. I didn't leave anything. Even the 60 marks only I got, I'm a singer, dancer. I'm a well 100%. I'm having a very talented in Tamil. But after coming to my, because of lack of knowledge, so their parents have done a mistake. No parent shouldn't done a mistake like that. And the parents who they say, children, if they say, Tamil Nadu, like the particular tapak, Tamil Nadu, like they say, on the play, like, at the Kunanal, what on the day you say, the Mumbai, keep the Teria, Aranga, Alan, Nala, they say, the Puna Putra, they say, on the Kala, Tutun, and Mutuka, and Walk, and Asama, Kirana, they look at Tamil Nadu, particular vegeta, and gave a நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகள படிக்க கஷ்டப்பட்டுச்சாலும் வேலை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஊரில் ஒரு குணவுல வந்ததுனால விவசாயிக்குனாலும் கட்டி கொடுங்க வேலையை காப்பாற்றிக்கிடுவோம் அல்லது அவங்க சொந்தக்காரங்க வந்து தெரிஞ்ச பையன் நல்லா அவள் என்ன படிச்சிருக்காளோ அவள் வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ பையனை கட்டி கொடுக்காங்க இப்படி கட்டி கொடுத்து நான் வாழ்க்கை வேலையை நான் சமைக்கிறேன் தயவு செய்ய நான் சொல்லுவேன் தெரியாமல் வந்துட்டு கோடி கணக்கில் லீவு கொடுத்தாலும் வச்சுட்டு இந்த வேதனைலாம் உடனே வந்துருக்கே மாட்டேன் இத்தனை தக்களிப்பு தர ஐங்கன்னா பயில மருமத்தை துணியை நிக்கே தேர்த்த மம்மி டாடி குதிக்கு சமையல் வைக்க இது போல் சகர்க்கே ஆக வேண்டி மேரே பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபேமிலிக்கு எல்லாம் போதுமையை சாக்ரிஃபைஸ் ஆக கட்டியாவோ அளவு பார்த்தே போல் அப்படி இதை வந்து தேட்டாவை கேட்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் தயவு செய்து உங்கள் பிள்ளையை அடித்து கொண்டாலும் ஒழுங்கு வெளிநாட்டுக்கு மும்பைன்னு கிடையாது குஜராத்தோ எங்கேயோ யூபியோ வேறு இடத்துலேருந்து வரங்கன்னு தயவு செய்ய கொடுக்காங்க தெரிஞ்சவங்களும் கல்யாணம் முடிச்சு கொடுங்க தெரிஞ்சவங்க அவனுக்கு நல்லா அவங்க நம்ம பிள்ளை கேரக்டருக்கு அவங்க கேரக்டருக்கு ஒத்து போகுமா என்னென்னு பார்த்து தயவு செய்து கொடுங்க இப்படி முன்ன பிறகு தெரியாமல் ஏழே நாள் எட்டே நாள் தயவு செய்து கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளையை எவ்வளோக்கெல்லாம் படிக்க வச்சு அழகு அறிவு கொடுத்து எல்லாம் செய்ய நாசமாக உயிரோடு சாகடிச்சிடாங்க தயவு செய்து நான் இன்றைக்கி இருக்க அடுத்த வருஷம் இருக்கனோ இல்லையோ ஆனால் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்லி என் வாழ்க்கையில் உள்ள வேதனை சொல்லுது மொழி பிரச்சனையால் இப்போ படித்து எல்லாம் நாசமாக போச்சு அப்புறம் வந்து நம்முடைய கேரக்டர் அவங்க கேரக்டர் ஒத்துக்கொண்டாமல் பாசிட்டிவாக இருக்காங்கன்னு கிட்டே இருந்தால் ஒத்துக்காது நம்ம நேர்கொண்ட கேரக்டர் இருக்காங்க எதிர்மறை கேரக்டர்னால் ஒத்துக்கோது அது தயவு செய்து அப்படி நம்ம பிள்ளையில முன்னே தெரிஞ்ச இந்து கிறிஸ்டியன் மதம் அப்படின்னு பார்க்காதீங்க எங்கள் அம்மா அப்பா நல்லா இனிய போல் படித்தவங்க எங்கள் அத்தை பையன் ஹிந்தி மராட்டி அவங்க கிறிஸ்டின்னு அயோக்கியன்னு திட்டு விட்டுட்டாங்க பொண்ணு கிட்டக்கு பிச்சைக்கார பிள்ளை மாலமைச்சு பிள்ளை ஒன்றும் இல்லை போய் அயோக்கிய பிள்ளை அவங்க சேர்த்து பாவனே நீ பிடிச்சிட்டு நான் தாய் தப்பஞ்சு இதை பாவ பிள்ளை இப்படிங்க அவங்க மனசை வேதனைப்படுத்தினாங்களா எங்கள் அம்மா அப்பா பொண்ணு கேட்டால் கொடுக்கலன்னா கொடுக்கலாங்க என்ன கேள்விப்பட்டாங்க அந்த பாவம் முடிச்சுட்டு தயவு செய்து கிறிஸ்டின்னு பார்க்காங்க இந்து பையன் நாடாக இருந்தானே ஒரே ஜாதி தானே கொடுத்துருக்கலாம்ல அதனால் இப்போ பாருங்க நஷ்டம் அவங்க சேர்த்து பாவம் தயவு செய்து நான் ஒரு கஷ்டத்தில் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன படித்தவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு படிக்க வந்து ஒரே போல் இருக்காது ஒரே இதில் கஷ்டப்பட்டு படித்து சர்டிஃபிகேட் வாங்கி அந்த பிள்ளை ஒரு நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே வாழ்க்கையை வரையும் தயவு செய்து கெடுக்கிறாங்க அதனால் ஒரே ஊரில் கெட்டு கொடுக்கணும்னு சொல்லுது ஒரே லாங்குவேஜை பார்த்து கட்டிக்கணும் தயவு செய்து இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கணும் சரிங்களா அதை இன்டெகிரேட்டட்னா எல்லாமே இன்டெகிரேட்னா கூட்டுறது இன்னும் சார் உண்மையாக வெகுலி தான் இவ்வளோ அம்மா அப்பா சொல்லுவாங்க கேட்டு வாழ்க்கையை வேலையும் இப்போ உள்ள பிள்ளைங்க பிறந்த பிள்ளையில வாழ்க்கை வேலையை முடிச்சிருக்கு ஸ்மார்ட் சில்ட்ரன் ஆல்சோ தே யூஸ் டு மேக் தேர் லைஃப் அண்ட் எவர் திங் வேர் 23 இயர்ஸ் இன்னும் லைஃப் அண்ட் ஜாப்னா யூ ஹாவ் டு டூ யுவர் லைஃப் அண்ட் ஜாப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தேட் கேஸ் ஐம் இன்னசென்ட் அது வந்து இன்னசென்ட் தான் அதனால் பிள்ளைகளுக்கு கையிலேயே கொடுங்க வி ஹேவ் டு லீவ் இட் டு சில்ட்ரன் பேரண்ட்ஸ் யூ ஹேவ் டு கிவ் அ ஃப்ரீடம் டு பாய் ஆர் கேர்ள் சைல்ட் ஃப்ரீடம் டு செலக்ட் தேர் ஜாப் அண்ட் லைஃப் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது கல்யாணம் ஆயிரம் காலத்து பேர் அதனால பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு இஷ்டப்படி அவங்க வாழ்க்கை வேலையும் தயவு செய்து அனுப்பிச்சி கொடுங்க அந்த வாழ்க்கை வேலையும் தயவு செய்து எங்கே தெரிஞ்சு தெரியாமல் கொடுத்துறாங்க தயவு செய்து அவங்கள பேரண்ட்ஸ் என்ன ஃப்ரீடம் தேனாச்சியும் உங்கள் ஜிந்தைக்கு உங்க லைஃப்க்கு ஓ செலக்ட் கண்ணிக்கல அப்போ ட்ராஃபிக் மாத் காரோ உங்கள் லைஃப் ஜிந்தைக்கு ஓ கராப் மாத் கரணாச்சு பேரண்ட்ஸ் கருக்காசு கருக்க வச்சு உங்கள் ஜிந்தைக்கு உங்கள் கூச்சி பண்ணனாச்சு அப்போ ட்ராக் மத் கர் ட்ராக் மத் உங்கள் ஜிந்தைக்கு உங்கள் ஜாப்க்கு ஸோ கராப் மத் கரோ தென் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ் மை இன்டிமேஷன் இன்பான் எபிலிட்டி தட் இஸ் ஓவர் இட் இக்னோர் இக்னோர்னா அந்த சோர்னை தான் வெயிட் இக்னோர்னா தவிக்கணும் அப்போ எனக்கு வாட்டியான் வீடு தான் டிஸ்டன் இஸ் ஓவர் டு சில்ட்ரன் ஸோ வி ஹேவ் டு இக்னோர் வி ஹாவ் அ பேட் திங் பி திங்னா இட் வில் பி ஹெட் ஏக் டிப்ரெஷன் தென் ஹார்ட் அட்டாக் எவ்வளோ இருக்கும் தென் வட் ஆர் திங்ஸ் ஹேப்பன் இஸ் குட் லைக் திஸ் யூ ஹவ் டு திங்க் ஃபார் காட்ஸ் கிரேஸ் என்னென்ன நடந்திருக்கோ அதை நன்மைக்கு நினச்சிக்கணும் அதெல்லாம் நீக்கிறோம் வேண்டாம் அதை நெகட்டிவ் பாசிட்டிவ் கன்சிடர் பண்ண நெகட்டிவ் வந்து இருக்கணும் அதாவது பாசிட்டிவாட்டு கன்சிடர் நெகட்டிவாட்டு இன்னொரு பாசிட்டிவ் எனக்கு இருக்கணும் நெகட்டிவாக சொன்னால் நமக்கு சொன்னால் பயிர் ஓகே அதாவது மென்டாலிட்டி சுற்றி தான் வர முடியும் நிச்சயம் நிச்சயம்னா எரிக்கிறது இல்னஸ் இல்னஸ் நம்ம
that is illness physical because of overtense, because of new environment, unsuitable environment only spoil our body as well as the mind, heart and everything. So true. அது நம்ம பொருந்தாத சூழலில் வச்சுன்னா சந்தோஷம் இருக்காது, அது வந்து போராட்டங்கள் தான் இருக்கும். அப்படி போராட்டங்களை வந்து வாழ கஷ்டம், அதனால டிப்ரெஷன் ஆகும், நமக்கு வந்து ப்ரெஷர் சுகர் எல்லாமே வந்துடும். அது வந்து உண்மை. ரைட்டாக சோம் நாம் இல்லிட்ரேட் இல்லேட்டுன்னா படித்தும் படிக்காமதான் இருக்க வாழ்க்கையை வேலையை யாரும் தவற விட்டாலும் படித்தவனும் முட்டாளும். Those who are given the life and job to others, like a parents, like a sister, like a parents' family, they are really illiterate only. Illiterate and idiot. Consider that I am also idiot and illiterate, even though I have studied more. I am really illiterate and idiot. Whenever I didn't select my job and I didn't select my life, so I am really an idiot and illiterate. Yeah, well, I am நானே அமைச்சிருக்கணும். அம்மா அப்பா சரி படிக்க வச்சாங்க, நன்றிக்கு அவங்க கையில் கொடுத்துருக்கோம். அக்கா தங்கச்சிக்காக சரி குறைஞ்ச நகைத்தானு முடிச்சதுக்கு யாருக்காக எதுக்காக உலகத்தில் வாழ்க்கையை வேலையும் தயவு செய்து விட்டு கொடுக்குறாங்க. பிசிக்கலி அமார ஜிந்தகி அமார ஜோ ஜிந்தகி அமார ஜோ படாயி கிசிக்கலே போய் சோடனைக்கா நீங்கள் மாதிரி கஷ்டத்தை போட்டு அப்படி போய் அடுக்கிறகால் அடிக்கிறக்க அப்படின்னா அப்படின் ஜிந்தகியே அப்போ இருக்கா காமிக்கலே கிசிக்க சோடனை தானே சோடனே பாய்ச்சி அடுத்து இன்னாகிரே இமேஜினேஷன் இதான் பட்டேன்னு சொல்லிட்டு இரெஸ்பெக்டிவ் ஓகே இமேஜினேஷன். ஸோ ஐ ஹாவ் மோர் இமேஜினேஷன். இமேஜினேஷனும் கற்பனை வளம், கற்பனை வளர்க்கிறது தான். ஐ ஹவ் ரிட்டன் 500 போயம் இன் தமிழ் ஸோ 20 ஸ்டோரி ஆல்சோ ஐ ஹவ் ரிட்டன் ஸோ ஆஃப்டர் யூடியூப் அண்ட் கூகுள் வில் கிவ் அ மணி ஃபார் மீ ஃபார் பெகட்டிவ் மாண்டினேஷன் இப் ஐ கெட் தென் ஐ எம் கோயிங் டு டைரக்ட் 20 ஸ்டோரி ஆஃப் மை ஓன். ஐ வில் கோயிங் டு கலெக்ட் மோர் தேன் 50 கேண்டிடேட் இன் தமிழ் in each and every stage, then I am going to direct a story of 20. அப்படி கேட்டு தென் ஐ ஹவ் டு பே ஃபார் தம். அதாவது 20 கதை எழுதி வச்சுருக்கேன், அதனால் யாராவது இந்த இது பார்க்குறவங்க வந்து நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் 20 ஸ்டோரி எழுதி வச்சுருக்கேன், பெரிய ஸ்டோரி. அதாவது எனக்கு பணம் வந்துச்சுன்னா உங்களை கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு நாள் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படியே கொடுப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளையிலேருந்து தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு வந்து பைசா வேணும். யாரும் கூப்பிட்டு வச்சுனா சாப்பாடு பைசா கொடுக்காம நடிக்க முடியாங்க. 20 கதை வச்சுட்டு அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து என் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9702162 நம்பரு 8056958535 8056958535. இப்போ இல்லை கொஞ்சம் சொல்கிறேன், இப்போ கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால் 20 கதையை வந்து நான் வந்து ஓன் ஸ்டோரி தான் எழுதி வச்சுருக்கேன், அனிமேஷன் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பணம் உங்களுக்கு கொடுக்கணும். பணம் கஷ்டம், பணம் கொடுக்க இறங்கிட்டால் பணம் கொடுக்கணும், நடிக்க கொடுத்தா எல்லாம் நல்ல வீடு இருக்குங்க வயிற்று அடிக்கூடாது. அதனால் என் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன், 9702162 9702162 4 9702162 4 8056958535. அதனால் நீங்கள் தமிழை வந்து கொஞ்சம் நல்லா உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கூப்பிட்டு 20 கதை எனக்கு எடுக்கணும், என்னோடய யூடியூப் சேனலுக்கு தேவைப்படுது. வேறு யூடியூப் சேனல்களே ஹிந்தி மராட்டி சப் கவானி இல்லைனா படகு எஸ்கேலியே மை